ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் வெறும் வயிற்றில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம என்ன செயலில் ஈடுபடுறோமோ அதை பொறுத்து தான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாமே அமையும் அப்படிங்கிறது பரவலாகவே ஒரு நம்பப்படுற ஒரு விஷயங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் மற்றும் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். நம்ம இரவு உணவு உட்கொண்டதிலிருந்து ஒரு நீண்ட இடைவெளி இருப்பதால் காலையில் உங்களுக்கு எரிபொருள் குறைவாகவே இருக்குங்க. மேலும் சில விஷயங்களை வெறும் வயிற்றில் செய்வதனால பின் விளைவுகளும் அதிகமாகவே நேரிடும். அதுபோல காலையில் வெறும் வயிற்றில் தவிர்க்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. வெறும் வயிற்றில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதல்ல காஃபின், அதாவது காலையில் எழுந்த உடனே ஒரு கப் காஃபி இல்லாமல் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம், இல்லையா? காஃபி இல்லாமல் போவது சிலருக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த காஃபியை உட்கொள்ளும் போது இதை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. வெறும் வயிற்றில் காஃபி குடிப்பது அமிலத்தன்மையை தூண்டுதுங்க. இது ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரப்பையும் தூண்டுது. இந்த காஃபிக்கு சுருங்க சொல்லணும்னா பெட் காஃபி படுக்கையிலே உங்களை அமுத்தும் அப்படிங்கிறது தான் சொல்லிடலாம். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவதாக பார்த்துட்டோன்னா மது. இந்த வெறும் வயிற்றில் குடித்தால் ஆல்கஹால் நேரடியாக நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சென்று மூளையை பாதிக்கும் அப்படிங்கிறத நிபுணர்களே சொல்கிறாங்க. ஆல்கஹால் இரத்த ஓட்டத்தில் நுழைந்த உடனே அது விரைவாக முழு உடலுக்குமே செல்லுதுங்க. இதனால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து ஒரு தற்காலிகமாக ஒரு அரவணைப்பு உணர்வு ஏற்படுது. துடிப்பு விகிதத்தில் தற்காலிக குறைவும் ஏற்படுது. அதோட இரத்த அழுத்தத்தையும் உண்டாக்குதுங்க. இது வயிறு, சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல் மற்றும் பின்னர் மூளைக்கும் செல்கிறது. இது நடக்க எப்போதுமே அதிக நேரம் எடுத்துக்கிறாது. ஒரு நபர் குடிக்கும் ஆல்கஹாலில் 20% வயிற்றில் சென்று மூளையை ஒரு நிமிஷத்திலேயே அடையுதுங்க. வெறும் வயிற்றில் உணவு உட்கொள்வது இரத்த ஓட்டத்தில் ஆல்கஹால் பயணிக்கும் விகிதத்தை குறைக்குதுங்க. மூன்றாவதாக பாருங்க சூயிங்கம். இந்த வெறும் வயிற்றில் சூயிங்கம் ஒரு நல்ல யோசனையே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா மெல்லுதல் உங்களோட செரிமான அமைப்பை அதிக செரிமான அமிலத்தை உற்பத்தி செய்ய விடுது. அமிலம் உங்களோட வயிற்றின் உட்புறத்தை அழிக்கக்கூடியதுங்க. ஏன்னா இது வயிற்றில் உள்ள உணவு இல்லாமல் புண்களையே ஏற்படுத்த இது உதவி செய்யுது. அதனால் இதையும் காலையில் சாப்பிடக்கூடாது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், கடைக்கு செல்வது. கார்னனின் பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழு நடத்திய 2 ஆய்வுகளில் வெறும் வயிற்றில் ஷாப்பிங் செல்பவர்கள் தேவைக்கு அதிகமாக ஷாப்பிங் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதிக கலோரி உணவு மற்றும் அதிக குப்பை உணவுகளையும் வாங்க முனைகிறார்கள் என்று அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். வெறும் வயிற்றிலையும் கடைக்கு போகக்கூடாது, ஷாப்பிங் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வாதிட வேண்டாம். காலையில் எழுந்த உடனே வாதிடக்கூடாது வெறும் வயிற்றில். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் மேலும் பரிந்துரைப்பதாவது என்னென்னா, அடுத்த முறை நீங்கள் சண்டையிடும் போதோ நீங்கள் மேலும் எதையும் விவாதிப்பதற்கு முன் முதலில் எதையாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. மக்கள் கோபமாக இருக்கும்போது அவர்கள் பொதுவாக குறைந்த இரத்த சர்க்கரையை தான் கையாள்கிறாங்க. மற்றும் சிற்றுண்டி சாப்பிடுவது சில நேரங்களில் கோபத்தை எதிர்த்து போராடலாம் என்று ஆய்வுகளே சொல்லியிருக்கிறாங்க. இனிமே நீங்கள் எப்போ சண்டை போட்டாலும் வாதிட்டாலும் சாப்பிட்டுட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், ஸ்டெராய்டல் அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகளை. வெறுமனே சாப்பிட்ட பிறகு இந்த ஸ்டெராய்டல் அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும். இது உங்களோட வயிற்றை சீர்குலைக்கும் மற்றும் மருந்தின் பயனையும் குறைக்க உதவுதுங்க. இந்த மருந்துகள் ஜிஐ பாதையை பல்வேறு வழிகளில் தொந்தரவு செய்யக்கூடியது. இறப்பை அழற்சி, உணவு குழாய் ரிப்ளக் நோய் புண் மற்றும் இரத்தப்போக்கு புண்கள் அனைத்தும் இந்த ஸ்டெராய்டல் அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகளில் இருந்து குறிப்பாக நீண்ட கால மற்றும் வெற்று வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகளாகவே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.